இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் வில்லியம் பிளேக் எழுதின ஆன் அனதர்ஸ் சாரோ. உங்களுக்கு வில்லியம் பிளேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின போயம் பாய்சன் ட்ரீயை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வில்லியம் பிளேக்கை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக வில்லியம் பிளேக்கோடைய போயத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணுவாங்க, சாங்ஸ் ஆஃப் இன்னோசன்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் ஆன் அனதர்ஸ் சாரோ வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் இன்னோசன்ஸ் கேட்டகரியை வந்து சேரும். ஸோ பொதுவாக வில்லியம் பிளேக்கோடைய போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ரிலீஜியஸ் டச்சோட தான் வந்து எழுதியிருப்பார். இந்த போயத்துலேயும் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் வந்து ரிலீஜியஸ் டச்சோட தான் இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸாக வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகுறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் சஃபர் ஆகிறத வந்து காட் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, எல்லா கிரியேச்சரையும் வந்து அவர் வந்து எப்படி ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறாருன்ற விஷயத்த வந்து இந்த போயம் மூலமாக வில்லியம் பிளேக் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த போயத்துக்குள்ளே போகலாம். இந்த போயத்தை பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் வந்து இந்த போயத்தை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் தன்னுடைய ஃபீலிங்ஸ் பற்றி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காமன் மேன் சஃபர் ஆகிக்கிறத நான் வந்து பார்த்தேன்னா இயல்பாகவே அவங்கள பார்த்து எனக்கு வந்து இறக்கப்பட தான் தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்கள வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வரலாம், நான் எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்ற விஷயத்தை வந்து மட்டும்தான் என்னால் வந்து யோசிக்க முடியுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன், ஒரு மேன் வந்து கண்ணீர் வடிச்சுக்கிருக்கப்போ அவனுடைய சஃபரிங்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், ஆசைப்படுறேன். இதை வந்து எதோட வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு ஃபாதர் வந்து தன்னுடைய சைல்டு அழுதுக்கு இருக்கிறத வந்து கட்டாயம் பார்க்காம இருக்க முடியாது, அதை பார்த்து அந்த அப்பா வந்து கட்டாயம் வந்து வருத்தப்படுவார். ஸோ அது மாதிரி தான் நான் ஒரு காமன் மேன் வந்து சஃபர் ஆகிக்கிருந்தாண்ட என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அவனுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் வந்து ஆசைப்படுவேன்ற மாதிரி போயிட் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்தும் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு விஷயத்தோட வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்கிறாரு, ஒரு மதருக்கும் சைல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஒரு மதர் வந்து ஒரு சைல்டு வந்து வழியிலையோ இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோ அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மதர் வந்து அந்த சைல்டை வந்து கேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கட்டாயம் அந்த மதர் வந்து அந்த சைல்டு மேலே நிறையா கேர் வந்து காட்டுவாங்க, இது வந்து இயல்பாகவே நடக்கும், அது வந்து தாய்மையோட குணம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் கடவுளும் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிறாரு, எல்லா கிரியேச்சர்ஸ்கிட்டையும் வந்து சிம்பத்தி வந்து காட்டுறாரு, அது வந்து ஒரு சின்ன சிட்டுக்குருவியாக இருந்தாலும் சரி பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி கடவுள் வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து எந்த ஒரு லிவிங் கிரியேச்சரையும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தது கிடையாது, அது பேர்டாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி கட்டாயம் கடவுள் வந்து எல்லாருக்கையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாருன்ற மாதிரி போயட் ஃபீல் பண்ணுறாரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி கடவுள் வந்து பறவையோடைய கூட்டு பக்கத்துலேயே வந்து இருந்து அந்த குருவி வந்து சஃபர் ஆகுறதுலேருந்து ரிலீவ் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து சஃபர் ஆகிக்கிருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட தொட்டில் பக்கத்திலே உட்காந்து அந்த குழந்தைய வந்து கம்ஃபோர்ட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவாருன்ற மாதிரி போயிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ கடவுள் வந்து ஒரு மனுஷன் வந்து மன உளைச்சலில் இருந்தாண்டா அவனுக்கு வந்து ஆறுதலாக வந்து இருப்பார், கட்டாயம் அந்த மனுஷனுக்கு வந்து ஆறுதல் மட்டும்தான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கணுன்ற ஆசைப்படுவார். அவர் வந்து சஃபர் பண்ணிக்கிருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் சந்தோஷம் வந்து கொடுக்கணுன்ற இல்லை, அவர் வந்து வளர்ந்த பெரிய குழந்தைகளுக்கும் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுப்பாருன்ற மாதிரி வில்லியம் பிளேக் சொல்கிறாரு. கடவுள் எப்பவுமே வந்து ஓர வஞ்சகத்தோட வந்து செயல்பட மாட்டார், அவர் வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து பார்ப்பாரு, ரொம்ப உழைச்சி கஷ்டப்படுற மக்களுக்கு நடுவுலையும் வந்து இருப்பார்,
கண்ணீர் வடிச்சு ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு நடுவுலையும் வந்து நம்மளால வந்து கடவுளை வந்து பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கடவுள் வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற துன்பங்களை வந்து அழிக்க மட்டும்தான் வந்து பார்ப்பாரு. கடவுள் வந்து நம்மளுடைய பக்கத்திலே தான் வந்து இருப்பாரு. நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடயே தான் வந்து இருப்பாருன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வில்லியம் பிளேக். இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அடிக்கடி சில லைன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆனதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லாம்டா, நெவர் நெவர் கேன் இட் பீன்ற லைன் வந்து ரிப்பீட் ஆனதை நம்மளால வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி வந்து பேசியிருப்பார், ஒரு மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி லைன்ஸ் அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த லைன்ஸ் எண்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நெவர் நெவர் கேன் இட் பீன்ற வார்த்தையும் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த போயம் மூலமாக வில்லியம் பிளேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயம் கஷ்டப்படுறவங்களுக்கு பக்கத்தில் வந்து கடவுள் வந்து இருப்பாருன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வில்லியம் பிளேக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.